நம்ம இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் இந்த மாடலில் தான் க்வெஸ்சன்ஸ் வரும். க்வெஸ்சன் என்னென்னு பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் பிட்வீன் 1 to 250 தட் ஆர் நாட் டிவைசபிள் பை எனி ஆஃப் த இன்டீஜர்ஸ் 2, 3, 5 and 7. அதாவது 1 to 250க்குள்ளே உள்ள எந்தெந்த இன்டீஜர்ஸ் இந்த நாலு நம்பராலையுமே டிவைடே ஆகாது, ஓகேவா? ஸோ இப்படி ஒரு மாடல் வரும், நாட் டிவைசபிள் பைன்னு. ஒரு சில டைம் வந்து டிவைசபிள் பை எனி ஆஃப் த இன்டீஜர்ஸ், அதாவது டூவால் டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸை கவுண்ட் பண்ணுறோம், த்ரீயால் டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸ் கவுண்ட் பண்ணுறோம், ஃபைவால் டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸ் கவுண்ட் பண்ணுறோம், செவனால் டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸ் கவுண்ட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இப்போது டூவால் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் சப்போஸ் ஃபைவாலேயும் செவன் டிவைட் ஆகும் இல்லையா, அப்போ அந்த நம்பர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒன்றா சேர்த்துக்கணும். அப்போ காமன் நம்பர்ஸை ஒரு டைம் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், யூனியன் யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்போது இந்த நாட் டிவைசபிள் பைன்றதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்னதை கண்டுபிடிக்க போகிறோம்னா நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் விச் ஆர் டிவைசபிள் பை எனி ஆஃப் த இன்டீஜர்ஸ், டூவால் டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸ், ஃபோர் இல்லை ஃபைவ் செவன். அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏங்கிறது டூவால் டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸ்லாம் ஏன்னு எடுத்துக்கலாம், த்ரீயால் டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸை பின்னு எடுத்துக்க போகிறோம், ஃபைவால் டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸை சின்னும், செவனால் டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸை டீன்னு பேர் கொடுத்துக்க போகிறோம், ஓகேவா? ஸோ எப்பயுமே ஏபிசிடினே கொடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏவால் டிவைட் ஆகிறது யூனியன் பிவால் பியால் டிவைட் ஆகிறது யூனியன், சியால் டிவைட் ஆகிறது யூனியன், டியால் டிவைட் ஆகிறது. ஸோ இதை நம்ம எக்ஸாக்டாக அப்படியே கண்டுபிடிக்கலாம் முடியாது இல்லையா. ஸோ என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம போடலாம். பட் அதுக்காக 1 to 250க்குள்ளேருந்து எது எது டிவைட் ஆகுது டிவைட் ஆகலன்னு உட்காந்து செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக போட போகிறோம், ஓகேவா? ஸோ டிவைட் ஆகுதுன்னு கேட்டாலும் நாட் டிவைசபிள் பை டிவைசபிள் பை ஆர் நாட் டிவைசபிள் பை எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். சப்போஸ் டிவைசபிள் பைனா இதுவே அதோட ஆன்சராக இருக்கும், ஓகேவா? நாட் டிவைசபிள் பைனா நம்ம டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 250லேருந்து டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸ்லாம் மைனஸ் பண்ணோம்னா நாட் டிவைசபிள் பை எத்தனை இன்டீஜர்ஸ்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுதாங்க கான்செப்ட், புரிஞ்சுதா? எஸ். நம்ம போடும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே க்வெஸ்சன்ஸ் இப்படி தான் வரும், இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்குள்ளே இந்தந்த நம்பர்ஸால் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எத்தனை, டிவைட் ஆகாத நம்பர்ஸ் எத்தனை, இப்படி தான் க்வெஸ்சன் வரும். ஸோ இப்போ 4 நம்பர்ஸ் தான் எப்பயுமே கொடுப்பாங்க 8 மார்க்னால். அப்போ 4 நம்பர்ஸ்க்கு நம்ம 4 செட்ஸ் நேம் கொடுத்துக்கலாம். லெட் ஏ டினோட் த இன்டீஜர்ஸ் ஃப்ரம் 1 to 250. சப்போஸ் 1 to 2000 கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணும், 1 to 2000 தட் ஆர் டிவைசபிள். இது போலவே பிங்கிற செட் என்னென்னு எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் பிட்வீன் 1 to 250 விச் ஆர் டிவைசபிள் பை 3. இது போலவே ஃபைவால் டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸை சின்னும், செவனால் டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸை டின்னு எடுத்துக்க போகிறோம், ஓகேவா? எஸ். ஸோ இப்போது கார்டினாலிட்டி ஆஃப் ஏனா என்னது, நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் விச் ஆர் டிவைசபிள் பை 2. நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஃப்ரம் 1 to 250, 250க்குள்ளே தான் நம்ம பார்க்க போகிறோம், எல்லா நம்பர்ஸும் கிடையாது, ஓகேவா? அப்போது இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இப்போ சப்போஸ் நான் இப்போ 20, 1 to 20க்குள்ளே எத்தனை நம்பர்ஸ் 3 டிவைட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னது, 3 மல்டிபிள்ஸ் எல்லாமே டிவைட் ஆகும், 3, 6, 9, 12. அப்போ 3 மல்டிபிள்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம், 20-ஐ 3 டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் என்ன வரும், 6 point something வரும் இல்லையா. ஸோ 6.66 வரும்னு நினைக்கிறேன், எஸ். ஸோ இந்த மாதிரி 6 point வர்றதை விட்டுடலாம். ஸோ ஃபுல் நம்பர் என்ன வருதோ அத்தனை டிவைசஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள், 3, 6, 9, 12, அடுத்தது 15, 18, 1, 2, 3, 4, 5, 6 வந்துருச்சா, எஸ். ஸோ அப்போது இந்த நம்பருக்குள்ளே இந்த நம்பர் 1லேருந்து இந்த நம்பருக்குள்ளே 3 டிவைட் ஆகிற இன்டீஜர்ஸ் வேணால் என்ன பண்ணலாம், அந்த நம்பர் அதால் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணி பாயிண்ட்டில் வந்துன்னா பாயிண்ட்டை விட்டுட்டு ஃபுல் நம்பரை எடுத்துக்க போகிறோம், ஓகேவா? எஸ். ஸோ இப்போது கார்டினாலிட்டி ஆஃப் ஏனா என்ன மீனிங், 250, 1லேருந்து 250க்குள்ளே தான் நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ 250-ஐ 2 டிவைட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரில் ஃபுல் நம்பரை மட்டும் எடுத்துக்க போகிறோம், அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை விட்டுற போகிறோம், ஓகேவா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை விட்டுட்டு எழுதணும்னா இந்த சிம்பலை லோயர் சைடில் போடணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ சப்போஸ் 20.1 வந்ததுன்னா நம்ம 21 எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நம்ம அப்பர் சைடில் போகணும். ஸோ அப்பர் சைடில் போட்டோம்னா பெரிய நம்பர் எடுத்துக்கணும், லோயர் சைடில் போனோம்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை விட்டுட்டு ஸ்மாலர் நம்பரை எடுத்துக்கணும், அதான் இதோட மீனிங், ஓகேவா? எஸ். ஸோ இப்போது நமக்கு 250 / 2 என்ன வரும், 125. அடுத்தது கார்டினாலிட்டி ஆஃப் பினா என்னது, இந்த 250க்குள்ளே 3 டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எத்தனை, என்ன வரும், 250/3 வந்து பார்த்திங்கன்னா
83.33 वो बट नम पॉइंट के अपरम वरदला विटरपोरोम डायरेक्टा एना पन्निला नहीं जस्ट कैलकुलेटर 250/3 पोडुंगे 83.33 पॉइंट के अपरम विटिटे अब एलिकोंगे ओकेवा पॉइंट के अपरम पॉइंट एलिदिरे इंगे फुल नंबर वंदिरुच्चु प्रॉब्लम इल्ल ओकेवा यस अब इतमी पॉइंट के अपरम विटे 83 एलिकणुम ओकेवा यस नाउ द कार्डिनालिटी ऑफ सी ना एव्वला एन्नदु 250 5 वाले डिवाइड पन्ना 5 ओकेवा 5 वाले डिवाइड पन्ना एतने एन्न वरुम सो 5 5 सर 250 ஓகேவா எஸ் ஸோ 50 இது ஃபுல் நம்பராகவே வந்தாச்சு அடுத்தது 250 டினா என்னது 250 செவனால் டிவைட் பண்ண போகிறோம் டிவைட் பண்ணோம்னா 35 பாயிண்ட்டில் வரும் ஸோ நம்ம 35 எழுதிக்கலாம் ஸோ இது ஈஸியாக நம்ம அப்படியே கால்குலேட்டரில் இது இந்த சம் போட கண்டிப்பாக உங்களுக்கு கால்குலேட்டர் வேணும் கையால் போட்டிங்கன்னா தப்பு பண்ணிவிடுவீங்க ஓகேவா எஸ் ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ளதை விட்டுட்டு எழுத போகிறீங்க அவ்வளோதான் ஸோ இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு செட்டு கண்டுபிடிச்சோம் சி இங்கே இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணணும்னா சிங்கிள் சிங்கிள் செட்டு டபுள் டபுள் செட்டு ட்ரிபிள் ட்ரிபிள் செட்டோட காம்பினேஷன் தென் 4 செட்ஸோட காம்பினேஷன் இது எல்லாத்தையும் போட்டால் தான் வரும் தெரியும் இல்லையா எஸ் ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது செகண்ட் பார்ட் ஓகேவா ஃபஸ்ட்டு த கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அடுத்தது கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி அந்த 6 செட் என்னென்னு எழுதி வச்சுக்கலாம் ஏ இன்டர்செக்ஷன் டி ஏபி ஏசி ஏடி போட்டாச்சு அடுத்தது பி இன்டர்செக்ஷன் சி பி இன்டர்செக்ஷன் டி நெக்ஸ்ட் ஒன் சி இன்டர்செக்ஷன் டி ஸோ இந்த 6 நம்ம என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா எஸ் ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னது 250 டூவாலையும் டிவைட் ஆகணும் ஆஸ் வெல் அஸ் 3 டிவைட் ஆகிற நம்பர்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னது 2 அண்டு 3 2/3 போட்டுக்க போகிறோம் ஓகேவா ஐ மீன் 250 டிவைடட் பை 2 × 3 எவ்வளோ ஆக்சுவலாக 250 டிவைடட் பை 6 என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் 6 என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 41 பாயிண்ட்டில் வரும் ஸோ ஜஸ்ட் 41 எழுதிக்கோங்க ஓகேவா எஸ் அதே போலவே ஏ இன்டர்செக்ஷன் சினா என்னது 250 டிவைடட் பை ஏ அண்டு சி 2 × 5 ஸோ என்ன வரும் 10 ஸோ 250 ஐம் சாரி 225 அடுத்தது ஏ அண்டு டி அப்படின்னா என்னது இது இந்த சிம்பிள் இதுக்கு இந்த நம்பர் போடும்போது இப்படி சிம்பிள் போட்டுக்கோங்க அதாவது டிவைட் பண்ணால் நம்ம ஃபுல் நம்பரை மட்டும் எடுத்துக்க போகிறோன்றதுக்கான நோட்டேஷன் இது ஓகேவா எஸ் அடுத்தது 250 டிவைடட் பை ஏ அண்டு டினா ஏவுக்கு 2 டிக்கு 7 ஸோ அப்போது 2 × 7 14 டிவைட் பண்ணுங்கள் என்ன வரும் ஆன்சர் 14 டிவைட் பண்ணால் 70 அடுத்தது பி அண்டு சி பி அண்டு சினா எவ்வளோ 3 × 5 ஸோ 15 டிவைட் பண்ணிங்கன்னா 16 வரும் அடுத்தது 250 டிவைடட் பை பி அண்டு டி பின்றது எவ்வளோ 3 டிங்கிறது 7 ஸோ 3 × 7 டிவைட் பண்ணால் 11 வரும் அடுத்து என்னது 250 டிவைடட் பை 250 டிவைடட் பை சி அண்டு டி எவ்வளோ 5 × 7 எவ்வளோ வரும் 5 × 7 டிவைட் பண்ணால் 7 வரும் ஓகேவா எஸ் ஸோ இப்போ டபுள் காம்பினேஷன்ஸ் எல்லாம் போட்டாச்சா நெக்ஸ்ட்டு ட்ரிப்புள் காம்பினேஷன்ஸ் எல்லாம் போடலாம் ட்ரிப்புள் காம்பினேஷன்ஸ் என்ன ஸோ ஃபஸ்ட் ஒன் இது தேர்ட் பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா எஸ் ஸோ ஃபஸ்ட் ஒன் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி செகண்ட் ஒன் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் டி மூணாவது ஏ இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி and the fourth one is a எல்லாத்துல எடுத்தாச்சு இல்லையா b intersection c intersection d எப்படி நாம வச்சோம் a b c a b d அடுத்து a c d a எடுத்து 3 காம்பினேஷன்ஸ் எழுதுறோம் அடுத்து கடைசியா b c d என்ன வரும் இது எப்படி போடணும் 250 divided by a b c அப்பனா என்னது 2 × 3 × 5 எவ்வளோ வரும் 2 × 3 × 5 போட்டோம்னா 5 மட்டும் வரும் ஓகேவா ஸோ இங்கே 250 டிவைடட் பை 2 × ஏபி 2 × 3 × 5 ஐம் சாரி இங்கே 8 வரும்ப்பா ஓகேவா 8 இங்கே 2 × 3 × 7 5 இங்கே 250 டிவைடட் பை ஏசிடி ஸோ அப்போ 2 × 5 × 7 விச் இஸ் ஈக்குவல் டு 3 பிசிடி இஸ் 250 டிவைடட் பை இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த சிம்பல் போடணும் அடுத்து பிசிடினா என்னது
250 divided by b வந்து 3 into 5 into 7 so இதோட full number என்ன வரும்னா 2 னு வரும் ஓகேவா so double combination triple combination எழுதியாச்சு next 4 combinations என்னது a intersection b intersection c intersection d என்ன வரும் 250 divided by 2 into 3 into 4 into, I'm sorry 5 into 7 so இந்த 4 numbers ஆலயும் divide ஆகிறது see இதுதான் உங்களுக்கு இப்போ 1 ல இருந்து 250 க்குள்ள how many numbers 2 ஆலயும் divide ஆகும் 3 ஆலயும் divide ஆகும் 5 ஆலயும் divide ஆகும் 7 ஆலயும் divide ஆகும் கண்டுபிடிக்கிறது தான் இது ஓகேவா so நம்ம யூனியன் கண்டுபிடிக்கிறது என்னது either 2 ஆல divide ஆகிறது இல்ல 3 ஆல divide ஆகிறது இல்ல 5 ஆல divide ஆகிறது 7 ஆல divide ஆகிறது so அது வந்து அந்த மாதிரி தனித்தனியாக கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் யூனியன் எடுக்கிறது இது வந்து எல்லாத்தாலையும் கரெக்டாக டிவைட் ஆகிறது ஓகேவா இது ரொம்ப கம்மியாக தான் வரும் நிறைய டைம் ஒன்று தான் வரும் ஓகேவா எஸ் ஸோ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம் தேர் ஃபோர் பை இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் பிரின்சிபல் ஏ யூனியன் ஃபஸ்ட் இது ஆக்சுவலாக என்னது த நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் விச் ஆர் divisible by 2, comma 3, comma 5 and 7. So 2 ஆல divide 3 ஆல 5 ஆல 7 ஆகிற எல்லா இன்டீஜர்ஸும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ஸோ அப்போ ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டிஎன்என் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதுக்கு நம்ம இதை நம்ம டைரெக்டாக போட முடியாது இல்லையா எஸ் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் D equal to என்ன ஃபார்முலா கார்டினாலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் டி மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் பி இன்டர்செக்ஷன் டி இங்கே போட்டுக்கலாம் மைனஸ் சி இன்டர்செக்ஷன் டி நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் திரும்ப ப்ளஸ் A intersection B intersection C plus A intersection B intersection D plus A intersection C intersection D plus அடுத்தது B C D B intersection C intersection D ஓகேவா plus அடுத்தது என்ன வரும் minus A intersection B intersection C intersection D ஸோ இப்போ ஒவ்வொரு வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம் ஒவ்வொரு வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபஸ்ட் ஒன் 125 plus 83 அதாவது cardinality of B 83 the cardinality of C is 50 the cardinality of D is 35 ஸோ இது எல்லாம் ப்ளஸ் பார்ட்டு அடுத்தது மைனஸ் பார்ட் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கு 41 செகண்ட் ஒன் 25 ப்ளஸ் தேர்ட் ஒன் 17 ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன் 16 ப்ளஸ் 11 ப்ளஸ் 7 ஓகேவா இது டபுள் காம்பினேஷன்ஸ் எல்லாம் திரும்ப ட்ரிபிள் காம்பினேஷன்ஸ்லாம் என்ன வரும் ப்ளஸில் வரும் ப்ளஸ் 8 ப்ளஸ் 5 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 கடைசியாக 4 காம்பினேஷன் மைனஸ் 1 ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 293 மைனஸ் 117 ப்ளஸ் 18 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 193 ஓகேவா சார் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் சி இது ஜஸ்ட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்க வேண்டியதான் ஓகேவா போடுற மெத்தட் தான் இது நீங்கள் தான் வந்து இந்த கால்குலேஷன்ஸ்லாம் போட்டுக்கணும் நவ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏவால் ஐ மீன் 2 ஆல் 3 ஆல் 5 ஆல் அண்டு 7 ஆல் டிவைட் ஆகிற எவ்வளோ நம்பர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 193 கண்டுபிடிச்சிருக்கோம் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் ஓகேவா எஸ் ஸோ நம்ம ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டி அதாவது டிவைடட் பை த நம்பர் ஆஃப் டிவைட் இன்டீஜர்ஸ் டிவைடட் பை 2, 3, 5 அண்டு 7 கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ எனி நாட் டிவைசபிள் பை ஓகேவா தேர் ஃபோர் த நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் பிட்வீன் 1 to 250 தட் ஆர் நாட் டிவைசபிள் பை என்னென்ன நம்பர்ஸ் டிவைட் ஆகுதுன்னு தெரிஞ்சாச்சு அப்போ டிவைட் ஆகாதுன்னு கண்டுபிடிக்கலாம் என்ன பண்ணணும் 250லேருந்து 193 மைனஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நாட் டிவைசபிள் பை எனி ஆஃப் த இன்டீஜர் அப்போ நாட்னா மைனஸ் பண்ணணும் சப்போஸ் டிவைடட் பை எனி ஆஃப் த இன்டீஜர்ஸ் டிவைடட் பை தீஸ் இன்டீஜர்ஸ்னு கேட்டாங்கன்னா 193 முடிச்சுக்கணும் ஓகேவா எஸ் நாட் டிவைசபிள் பை எனி ஆஃப் த இன்டீஜர்ஸ் ஈக்குவல் டு 250 1 to 250 குள்ளே தான் கேட்குறாங்க ஸோ 1 to 250 குள்ளே மொத்தமாக 250 இன்டீஜர்ஸ் தான் இருக்குது
250 integers la 193 integers in the numbers alala divide agudhu appo 250 la irundhu 193 minus 193 potumna 57 integers enadhu indha endha number alayume divide agadhu okay va so that's all so ipdi da ella problems um varum idhukapra nama 1 or 2 problem potu indha unit ah mudichiralam okay va thank you